வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெப்வுட் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபைனலி நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் டூ வந்து பாருங்க ரிலீஸ் ஆக போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் டூ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் கேட்டால் நம்ம ஜுஜுட்சு கைசன் ஃபேண்டம் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபேண்டமாக க்ரோ ஆகிட்டாங்க. ஸோ நம்ம சீசன் ஒன் ரிலீஸ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு, பட் இருந்தாலுமே வந்து பாருங்க இன்னுமே ஃபேண்டம் வந்துட்டு இருக்காங்க. அது காரணம் வந்து பாருங்க நம்ம ஜுஜுட்சு கைசன் ஜீரோ மூவி அண்ட் ஆல்சோ நம்ம ஜுஜுட்சு கைசனோட ஒரு அனிமே ஹோல் அனிமே பிறகு நம்ம மாப்பா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம மாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊராக சீசன் டூமே வந்து பிரியா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரியா வந்து நிறைய டீட்டெயிலிங் நம்ம மன்கா ஸ்டாப்னா நிறைய ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே வந்து பிரியா ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் ஏற்கனவே வந்து பிரியா வந்து நம்ம ஃபுல் கதை என்ன நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்வாடன் ஷீட்டாக வந்து பிரியா நம்ம ரிலீஸ் டைம் என்ன நம்ம ரிலீஸ் டேட் என்ன அண்ட் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரியா வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க இந்த ஒரு சீசன் ஒன். ஐ மீன் நீங்கள் வந்து பிரியா மங்கா படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிரியா என்ன ஸ்டோரி ஃபாலோ ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் வெறும் அனிமே வாட்சராக மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியா வந்து நான் அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் எந்த ஸ்பாயிலர் இல்லாமல். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிரியா வந்து நம்ம இங்கிலீஷ் டப் வந்து பிரியா எப்போ வரப்போகுது அதை பற்றியுமே கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஆனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜுஜுட்சு கைசன் ரெண்டு ஆர்க் வந்து பிரியா பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பிறகு டைம் லைன் வந்து பிறகு இருக்குது. ஐ மீன் வந்து பிறகு வந்து 24 எபிசோட்ஸ் வந்து பிறகு நம்ம சீசன் டூ வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் 24 எபிசோட் வந்து பிறகு கொஞ்சம் ஹை தான். அதில் வந்து பிறகு 12 பிரிச்சிட்டாங்க. ஐ மீன் வந்து பிறகு வந்து ஒரே டே ரிலீஸ் பண்ணாமல் 12 பிரிச்சிருக்காங்க. எப்படி டைம் லைன் கேட்டிங்கன்னா நம்ம July 6 நம்ம August 3 வரைக்கும் வந்து பிறகு நம்ம கோஜோஸ் பாஸ்ட் ஆர்க் ஐ மீன் வந்து பிறகு அந்த நம்ம இன்வென்ட்ரி ஆர்க் வந்து பிறகு நமக்கு வந்து காட்டுவாங்க. எஸ் இதில் தான் வந்து பிறகு நம்ம கோஜோவோட ஒரு பழைய ஐ மீன் நம்ம கோஜோ வந்து பிறகு இப்போ சென்சே நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. பட் சென்சே வந்து பிறகு ஒரு ஸ்டூடெண்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம கோஜோட பாஸ்ட் ஆர்க் வந்து இருக்கும். இங்கே நம்ம கோஜோ கெட்டோ நம்ம எங்கர் நானாமி நம்ம மெய் இந்த மாதிரி கேரக்டர் வந்து பிறகு மெய்டோஹிமே ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பிறகு பார்ப்பீங்க. இது வந்து நம்ம கோஜோஸ் பாஸ்டார் கானில் வந்து பிறகு நிறைய ஸ்பாயிலர் வேணாம். ஐ மீன் நம்ம மெகுமியோட அப்பா கூட வருவார். ஸோ இந்த மாதிரி வந்து பிறகு நிறைய விஷயங்கள் இருக்கும். எஸ் இது சிம்பிளாக வந்து பிறகு நம்ம கோஜோ வந்து பிறகு எப்படி நம்ம சாசர் அகாடமிக்கு வந்தார் ஸோ அந்த பற்றினா வந்து பிறகு நமக்கு வந்திருக்கும். ஆனால் ஜுஜுட்சு சாசர் வந்து பிறகு எப்படி நம்ம கோஜோ வந்து பிறகு மாறினார் அண்ட் ஏன் நம்ம கெட்டோ வந்து பிறகு நம்ம கோஜோ ஐ மீன் ரெண்டு மூணு பேருமே வந்து பிறகு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரியோன்னு கூட சொல்லலாம். எப்படி நம்ம நொபாரா நம்ம மெகுமி அண்ட் நம்ம யூஜி இருக்காரோ அதே மாதிரி தான் அந்த பிறகு வந்து அவங்களுமே இருந்தாங்க. பட் எப்படி நம்ம கெட்டோ வந்து பிறகு வில்லன் சைடில் வந்து பிறகு ஏன் போனார் அண்ட் எதுக்காக போனார்னு சொல்லி வந்து நம்ம பாஸ்டார்க்கில் வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம கோஜோட பவர்ஸ் இன்னுமே நம்ம கோஜோட பவர்ஸ் வந்து நிறைய காட்டல நம்ம ஜுஜுட்சு கைசனில். பட் இந்த ஒரு ஆர்க்கில் வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து பிறகு வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்குது. அடுத்த வீக்கில் வந்து நம்ம ஒரு ரீகேப் எபிசோடு வந்து இருக்கும் August 10 அப்போ. ஸோ ஒரு ரீகேப் எபிசோடுனா வந்து இந்த நம்ம கோஜோட பாஸ்டார்க் பார்த்தோம்ல அதுக்கான ஒரு சின்ன ரீகேப் எபிசோட் மாதிரி வந்து பிறகு விடுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம August 17 வந்து பிறகு வந்து ஒரு அனதர் ரீகேப் எபிசோட் வந்து பிறகு வந்து வரும். ஸோ இந்த ரீகேப் வந்து பிறகு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீசன் ஒன் வந்து 3 இயர்ஸ் ஆகுது. மேபி நம்ம ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ் எந்தளவுக்கு ரீகால் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்கள் மன்கா கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி வந்துட்டு இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப நாள் பாஸ் பண்ணிவிட்டு ஐ மீன் நீங்கள் வந்து அனிமே மட்டும் தான் பார்த்துட்டு இப்போ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போன சீசனில் நடந்த ஒரு ஓவரால கான்செப்ட்னா தெரியும். சின்ன ரீகேப் மாதிரி அவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம சீசன் ஒன் அனிமே ஃபேன்ஸ்க்காக. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து பிறகு நமக்கு வந்து ஒரு August 24 வந்து பிறகு நம்ம ஷிபுயா இன்சிடென்ட் ஆர்க் வந்து பிறகு கிக் ஆகுது. ஆனால் அது வந்து பிறகு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்க்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஷிபுயா இன்சிடென்ட் ஆர்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் கிட்டத்தட்ட வந்து பிறகு நம்ம யூஜி எல்லாருமே வந்து பிறகு திருப்பி வரப்போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிறகு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட் நடக்கும். அண்ட் கிட்டத்தட்ட வந்து பிறகு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆர்க் வந்து பிறகு கண்டிப்பாக எலிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோஜோட பாஸ்ட் ஆர்க்கை விட வந்து இந்த ஆர்க்கு வந்து பிறகு நிறைய ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிறகு வந்து தனித்தனியாக பிரித்தது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். எனக்கு ரெண்டுமே வந்து பிறகு வந்து சேர்ந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஃபேன்ஸ் ஓரளவுக்கு வந்து பிறகு வந்து சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பிறகு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஏன்னு கோஜோட பாஸ் பற்றி காமிச்சிட்டு திருப்பி நீங்கள் கரண்ட் டைமில் எனக்கு வந்து பிறகு உடனே வர முடியாது. ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு சீசன் ஒனுக்கு ஒரு ரீகேப் எபிசோடு வச்சு அதுக்கப்புறம் சீசன் டூக்குள்ளே வந்து பிறகு வந்து போகிறாங்க. ஐ மீன் சீசன் டூ மீன்ஸ் நம்ம ஷிபுயா இன்சிடென்ட் ஆர்க்குள்ளே உண்மையாகவே வந்து பிறகு ஜுஜுட்சு கைசன் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நம்ம மாப்பா ஆன் நம்ம மாப்பா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம சிஇஓ என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம டீட்டெயிலிங் ஸ்டப் வந்து பிறகு நம்ம மன்கா அளவுக்கு வந்து பிறகு இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து பிறகு ஒரு மன்கா அனிமே ரீடராக இருந்தீங்கன்னா நீங்கள் அனிமே ரீடர்னால் உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் மன்கால வந்து பிறகு வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிறகு அனிமே சேமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு டீட்டெயிலிங் வந்து பிறகு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அனிமேஷனும் வந்து பிறகு ட்ரெய்லர் அனிமேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நம்ம அனிமேஷன் பிறகு வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கலாம் நம்ம அனிமேல. ஆன் இது வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாப்பனீஸ் டைம் மாதிரி வந்து நமக்கு வந்து நம்ம
லெவன் ஓ கிளாக் அந்த டைம் வந்து பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்குமே வந்து பிளே நம்ம 19 IST கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிளே இன்னொருத்தரை கூட செக் பண்ணிக்கலாம் என்கிட்ட, இன்னும் டேட்ஸ் வந்து பிறகு மாறிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நான் வந்து ஒரு போஸ்ட் கூட வந்து பிறகு போட்டு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் கரெக்டான ஒரு டேட் கிடச்சிட்டு பட் இன்னும் கரெக்டான டைம் வந்து பிறகு இன்னும் கொடுக்கல. உங்களுக்கு டைம் தெரிஞ்சாலும் கீழே வந்து பிறகு கம்பெனி லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ISD 19 hours வந்து பிறகு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிறகு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எந்த அளவுக்கு வந்து பிறகு எஃபிஷியண்டாக இருக்க போது, இல்லை எந்த அளவுக்கு வந்து பிறகு வந்து ஃபேன் பேசிங் வந்து பிறகு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன்ஸாக இருக்கும் நம்ம ஜுஜுட்சு கைசனில். அண்ட் ஏற்கனவே நம்ம டோக்கியோ ரேஞ்சர் சீசன் 2 நல்லா தான் ஓடுச்சு, அதுவுமே ரொம்ப நாள் கழிச்சு வந்த அனிமே தான் பட் நல்லா ஓடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பிறகு ஃபேன் பேஸ் அதிகமாகவே இருக்குது, மெர்ச்சன்டைஸ்லாமே அதிகமாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம கோஜோட பாஸ்ட்காக நிறைய ஃபேன்ஸ் வந்து பிறகு வருவாங்க. அண்ட் இந்த ஒரு சீசன் 2 வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எதில் பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் க்ரன்ச்சி ரோல் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வேணாம், ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு வந்து பிறகு நீங்கள் க்ரன்ச்சி ரோலில் வந்து பிறகு ஆட் பார்த்தாலே போதும் உங்களுக்கு வந்து பிறகு இதை பார்க்கலாம். பட் அந்த ப்ரீவியஸ் ஃபீச்சர் இன்னும் இருக்கான்னு தெரியல, எனக்கு நம்ம க்ரன்ச்சி ரோலில் வந்து பிறகு இடையில மாற்றிட்டாங்க. ஐ மீன் நம்ம ஆட் வந்து நீங்கள் வந்து பழைய ஸ்ட்ரீம்டு ஐஎம்எஸ் மட்டும்தான் பார்க்க முடியும்ட்டு. பட் மேபி இன்னுமே இருந்தால், ஏன்னா நான் க்ரன்ச்சி ரோல் அந்தளவுக்கு இப்போதைக்கு பார்க்குறதில்ல, பட் உங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து பிறகு நம்ம க்ரன்ச்சி ரோல்லே பார்த்துக்கலாம். அண்ட் இல்லைனா கூட நம்ம டெலிகிராம்லேயே வந்துடும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது கைஸ். அதை கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து பிறகு நம்ம ஜூடிஸ் கேஸில் கீழே வந்து பிறகு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், முடிஞ்ச ஆன்சர் பண்ணுவோம். அண்ட் நம்ம எபிசோட் 1 ஒரு பிரேக் டவுனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அதை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் விரைவில் பார்ப்போம். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.